இருங்க இருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறீங்களா? ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் ஒன்றும் வரலைங்க. நம்ம நிறைய நாடுகளுக்கு போய் நிறைய ஃபுட்டை வந்து நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் ரிவ்யூ பண்ணி அதை சாப்பிட்டும் காமிக்கும்போது நமக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, ஏன்னா அதை நம்மளால் சாப்பிட முடியலேன்னு. அந்த கவலை இனிமே உங்களுக்கு வேண்டாம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம ஐடி கிச்சனில் மலேசியனோட ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம், மீ கோரிங். ஸோ வந்து இது எப்படி செய்கிறது அப்படின்னா, இதுக்கு நூடுல்ஸ் வந்து முன்னாடியே நம்ம அவித்து எடுத்து வச்சாச்சு. இது எப்படி அவிக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு சேர்த்தா ரொம்ப பிடிக்குன்றதால நான் முட்டை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 முட்டை, அது கூட ஃப்ரெஷ் க்ரீம், உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து பொடி மாஸ் மாதிரி செஞ்சுக்க போகிறோம். இந்த முட்டை வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டொஃபு, இது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த ரெசிபிக்கு. இதை வந்து நான் 250 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா காஞ்சிருக்க கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பொடுசாக பண்ணி போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து அந்த ஆயிலில் ஒரு வாட்டி ஃப்ரை ஆகட்டும், நல்லா வாசனை வரட்டும். நிறைய பேர் வந்து இந்த உணவை அங்கே சாப்பிட முடியல, இங்கே சாப்பிட முடியல, மிஸ் பண்ணுறமேனு நீங்கள் நினைக்காதீங்க. நம்மளால் இயலாததுன்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா என்ன, கண் பார்த்தா கை செய்ய போகுது இல்லையா? இப்போ வந்து 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே பாதி அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன், அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரம் அதிகமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும், அந்த ஸ்வீட் இந்த ஒரு புளிப்பு இதெல்லாம் சேரும்போது. அதனால் நான் வந்து இதில் 2 மிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 4 மிளகாவை கட் பண்ணி சேருங்க, தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ இதெல்லாம் இந்த எண்ணெயில் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகிறச்ச. இப்போ வந்து இதுக்கான சில்லி பேஸ்ட் வந்து நம்ம அரைச்சி வச்சுருப்போம், சரியா? அதாவது நம்ம சொல்லணும்னா அரைத்த மிளகாய் சாந்துன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறோம். அதுக்கப்புறமா இதில் கெச்சப் சேர்த்துக்கோங்க, ஸ்வீட் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ், அப்புறம் ஸ்வீட் சில்லி சாஸ், இதெல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே ஓய்ஸ்டர் சாஸ் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார்ட், இதோட தண்டை நான் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே நம்ம வந்து 1-2 அடித்து வச்ச சில்லி பவுடர், அது 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது விட்டுட்டு 1 1/2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட போகிறேன். இந்த மசாலாலாம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம என்ன போகிறோம் பண்ண போகிறோம் அப்படின்னா, சாட்டோட இலைகள் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் முளைப்பயிறு வேணாலும் சேர்த்துக்கலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம், காய்கறி மஷ்ரூம், உங்களுக்கு என்ன பிடிக்குதோ எது வேணாலும் அதில் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே பவிச்சு வச்ச நூடுல்ஸ், அது கூடவே அந்த முட்டை, எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கலந்து விட போகிறோம். இப்போ நம்ம போய் மலேசியாவில் தான் இந்த உணவை உண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மற்றவங்க சாப்பிட்றவங்கள பார்த்து நம்ம ஃபீல் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. அப்படியே கண்ணால் பார்த்து கையால் செஞ்சு நாமளே வீட்டில் சாப்பிடலாம். மாதத்தில் 2 வாட்டி 3 வாட்டின்னு நமக்கு பிடிச்ச உணவுகளை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடலாம், தப்பு இல்லை. இப்போ இது கூடவே 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கார்ன்ஃபுல்லாக 2 டீஸ்பூன் தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சூட்டை நல்லா தீயை ஏற்றி சூடேற்றி செம்மையாக மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தீங்கன்னா சூப்பரான மலேசியன் ரெசிபி மீ கோரிங் நம்ம வீட்டில் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. அப்போ சொல்லுங்கள், இப்போ ஃபீல் பண்ணுவீங்களா நமக்கு ஃபுட் ரிவ்யூ பண்ணும்போது அடடா நம்மளால் இதெல்லாம் சாப்பிட முடியலையேன்னு? கண் பார்த்தா கை செய்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இதை மாதிரி நீங்கள் ரெசிபிகளை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செம்மையாக செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. இது மாதிரி நிறைய ரெசிபிகள் ஐடி கிச்சனில் இருக்குது, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.